இந்த வாரம் என்ன படம் பண்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. காக்கா காக்கா படம் பண்றோம், அதுல நான் தான் சூர்யா. என்னால எழுந்திருக்க முடியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலைக்கு வேற போனோம். எழுந்திரி 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 அன்பு செல்வன், ஏற்கனவே லாஸ் ஆஃப் பே, எழுந்திருக்கணும், எழுந்திரி. என் பேர் அன்பு செல்வன், அன்பு செல்வன் ஐபிஎஸ். சுடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சுடுறதுல கில்லாடின்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்க நாலு பேர், எங்களுக்கு பயமே இல்ல. எங்களுக்கு பயமே இல்லைன்னு பந்தா காட்டிட்டு வந்தீங்க, பேதி வந்த மாதிரி ஓடுறீங்க. நாங்க நாலு பேர் எந்த நேரத்துல வேணாலும் பயப்படும், இது எங்க டியூட்டி. நாங்க நாலு பேர், எங்க நாலு பேரையும் கமாண்டோ ட்ரைனிங்ல போட்டாங்க. நாங்க நாலு பேரும் எப்பயுமே ஒன்னாதான் இருக்கும். வெறும் பேப்பர் குத்தா எப்படி பஜ்ஜி போண்டா குத்தா தானே துண்டு கையை துவச்சிக்க முடியும். இன்னைக்கு சிட்டியை மிரட்டிக்கிட்டு இருக்கிற முக்கியமான ரவுடிங் லிஸ்ட் இதுல இருக்கு சார். மிஸ் அன்புச்செல்வன், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? எம்எல் நம்பியார், எம் ஆர் ராதா, பி எஸ் வீரப்பா, அசோகன், இவங்க எல்லாம் ரவுடிங் யார் யார் சொன்னது? எத்தனை படம் பார்த்திருக்கோம், இவங்க தான் நிறைய பல கற்பழிப்பு இதெல்லாம் செய்வாங்க. இவங்க ரவுடிங்க தான், இவங்க எல்லாம் சினிமாவில் தனியா ரவுடிங்க. நிஜமாக ரொம்ப நல்லவங்க. சாரி சார், ஃபைல் மாறிடுச்சு. பெட்ரோல் பங்க் சேகர், மணலி கஜா, அகரம் சேது, இந்த மூணு பேரும் தான் இன்னைக்கு சிட்டியை கலக்கிட்டு இருக்கிற பயங்கரமான ரவுடிங்க. என்னதாங்க மீத்த மேல கைப்பட்டதான் பிச்சுக்குத, அப்புறம் கை வைக்கிற. போலீஸ் வேலையில என்கவுண்டர் ஒண்ணும் புதுசு இல்ல. நாங்க முதல் முதல் குறி வச்சது பெட்ரோல் பங்க் சேகர். பின்னாலே வர என்ன யாருன்னு கேக்குறேன். அந்த மூணு பேர்ல பெட்ரோல் பங்க் சேகர் யாரு? அதோ அந்த வெள்ளை கலர் சட்டை போட்டு இருக்கான், என்னடா வெள்ளை கலர் சட்டை போட்டவன? அது இல்லப்பா, பக்கத்துல இருக்கவன் சொல்ல வந்தப்பா. நாளைக்கு சொல்றது, நீ நாளைக்கு கேட்க வேண்டித்தானே, ஏன் இன்னைக்கு கேட்ட? என்னடா சொல்லுவேன்ப்பா, ஓடிடலாம். பொதுவா போலீஸ் ரவுடிங்க துரத்துவாங்க, ஆனா இந்த என்கவுண்டர்ல ரவுடிங் எங்களை துரத்துற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க தகத்தரிக்க ஓடுறத நீங்களே பாருங்க. எங்களோட அடுத்த குறி மணலி கஜா. கருப்பு கலர்ல பூ போட்ட சொக்கா போட்டு நிக்கிறானே, அவன் தான் மணலி கஜா. அவன் தான் மணலி கஜான்னு கன்ஃபார்மா தெரியுமா? நான் தானே போய் அவங்க கிட்ட கேட்டு வந்தேன். அன்பு போட்டு இந்த போலீஸ் வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க எட்டு நாக்கு புரோஜனம் தெரிஞ்சோம், மாசம் மாசம் சம்பளம் மட்டும் கரெக்டா கொடுத்தாங்க. இப்படி எங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போதுதான் பாண்டியான்னு ஒருத்தவங்க
மத்தியான நேரத்துல மனுஷனை சாப்பிட்டு நிம்மதியா தூங்க விடுறீங்களா? மார்கழி மாச நாய் மாதிரி ஓ ஓன்னு கத்தி கத்திரி போயிருக்கீங்க. எந்த ஊர் போனாலும் அந்த ஊர் நாங்க ஆளணும், அங்க ஒரு கல் கல்கணும். நதே கல் கல்கிறியா தமிழ்நாட்டிய? முதல்ல பின்னாடி இருவங்களா குளுக்கோஸ் கழிக்குறா, பாவம் கால்ல இருந்து கத்தி கத்தி நாக்கு தள்ளி போய் கிடக்குறாங்க. பயப்படாத பாண்டியா, இங்க நீ சுதந்திரமா இருக்கலாம். தாம்பரத்துல இருந்து 800 வரைக்கும் ட்ரெயின் பாஸ் எடுத்து வச்சிருக்கியா? இல்ல, நம்ம ஏரியான்னு சொல்ல வந்த. பாண்டியா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. விஜய் அஜித் கட் அவுட் இருக்கிற மாதிரி பாண்டியாவுக்கு ஊர் ஃபுல்லா கட் அவுட் வச்சிரலாம்னே. ஏ, அத விட பாம்பே போலீஸ்க்கு போன் பண்ணி என்ன புடிச்சு குத்துறேன். ஏண்டா நானே ஜெயில தப்பிச்சு வந்திருக்கேன், கட் அவுட் வைக்கிறேன், கார குழம்பு வைக்கிறேன்னு சொல்றான். சேதனா தாமள போறேன் அப்பறேன். பாண்டியா, இங்க வாசு சேட்டுன்னு ஒருத்தர் இருக்கான், நாங்க எவ்வளவு காசு கேட்டாலும் தரமாட்டான். சேட்டுக்கிட்ட நகை நட்டி ஏதாவது வச்சு கேட்கணும், சும்மாவே கேட்டா எப்படி தருவான்? சும்மா யார் கேட்டது? நிஜமாதான் கேட்டோம், தரமாட்டான். அந்த வாசு சேட்டுக்கு நம்மள பத்தி சரியா தெரியல. இப்போ இப்போ நான் புரிய வைக்கிறேன். ஹலோ, ஏய் பாண்டியா. அரே, கடலூருக்கு போன் போட்டு பாண்டியா கேக்குறேன். இது பாண்டி இல்ல, கடலூரு. என் பேர் பாண்டியாடா. ஏன்பா, உன் பேர் மட்டும் சொல்ற, எங்க பேர்ல சேர்த்து சொல்லுப்பா. ஏண்டா எல்லார் பேரையும் சொல்றது? நானா பெப்சிமா கையிலயா போன் பண்ணி பேசிருக்கேன். நாளைக்கு காலையில பைனரே பணத்தை எடுத்துட்டு எங்க தெருமணிக்கு வந்து என்ன யாரும் ஆண்டே பிடிக்க முடியாது. வெரி குட். அவங்க வந்தோட சத்து நீ அட்டாக் பண்ணு. வெளிய பார முடியாதுப்பா. என்ன சொல்ற? வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சனா வீட்டை பூட்டிட்டு ஃபேஷன் கடைக்கு போயிட்டாங்கப்பா. இப்ப எப்படி வெளில வருவ? போன் பண்ணப்பா, இஸ்மாயில் வாங்கிட்டாங்களா? வந்துனே இருக்காங்களா? சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். பை நிறைய நோட்டு, எல்லாம் 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டு. டேய், இதெல்லாம் 500 ரூபாய் நோட்டு இல்லடா. இவன் பசங்களோட ரஃப் நோட்டு, மேக்ஸ் நோட்டு. பாசு சேர்த்து நம்மளை ஏமாத்திட்டானா? மாட்டியா? போட்டு தலப்புற
கண்ணை மூடிட்டு உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. அந்த இந்த வாட்டியாவது கரெக்டா சொல்லணும்னு உன் இஷ்ட தெய்வத்தை நீயும் வேண்டிக்க. அந்த அப்படின்னா எல்லாரும் கண்ணை மூடிட்டு வேண்டிக்கங்க. அவனை பிடிக்காம நான் விட மாட்டேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிப்போம். அடே என்னப்பா நீங்களும் வரலையா? இன்னொரு செகண்ட் ஷோ சினிமா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. வர முடியாது பாயா. வாங்கப்பா. வர முடியாது மரியாதையா போயிட்டு. இப்ப நீங்க வரலன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? நானும் போக மாட்டேன். அன்பு செல்வன் எதுக்கும் பயப்பட மாட்டேன். இப்படி ஒவ்வொரு என்கவுண்டர்லயும் ஏமாந்து வீட்டுக்கு போகும்போது என் கூட ஆறுதலா பேச மாயா இருக்கும். அன்புச்செல்வன், நேத்து உங்களை பத்தி எக்ஸ்பிரஸ்ல படிச்சேன். உன் மூஞ்சிய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வேற போடுவாங்களா? வைகை எக்ஸ்பிரஸ் பாத்ரூம்ல உன்னை பத்தி அவனா கேவலமா எழுதி வச்சிருக்கான். என்கவுண்டர்ன்ற பேர்ல ஏடா விடுமா என்னனுமோ பண்றியாமே. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அதை பத்தி எல்லாம் இருக்கா பேசிக்கிட்டு ஆசையா நாலு வார்த்தை பேசுறேன். ஒன்றா பாடிட்டு கண்ணை கட்டி கண்டத்தை தள்ளி விடுறேன். போறப்போ எக்மோர் பக்கமா போனா இந்த பொண்ணு அவங்க வீட்டுல விட்டு அவங்க அப்பா தேடுவாங்க. முதல்ல நீ எந்திர, தினமும் தண்ணிய போட்டு பார்க்ல வந்து படிச்சுட்டு அன்பு செல்வன் மாயா பாண்டியன் பேனாசிட்டு இருக்க போட வீட்டுக்கு போகல. என் பேர் அன்பு செல்வன். அன்பு செல்வன் ஐபிஎஸ் மறுபடியும் பாரு.